ஜனங்களுக்கு பயனுள்ளவராய் மாற்றுகின்றான். விருப்பத்தின்படியே ஒரு நல்ல இடத்தை கொடுத்து அதில் ஒரு சபை போட்டவராக ஒரு சபை ஊழியராக இன்றும் அவர் என்னென்ன காரியங்களுக்காக செபிக்கிறார்களோ அந்த ஜபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்து அவரையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும். விருப்பங்கள் நிறைவேறட்டும். பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்ந்தது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே நாங்களும் இவரை அப்படியாய் வாழ்த்துகிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற மாட்டவரே. இனி மட்டுமா இவரை கொடுத்து வந்து நடத்தி அந்தவரை நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இந்த சுகபத்திரமாக போய் சேரும்படியாய் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆசீர்வதிக்கிறார்கள். பெரிய காரியங்கள் வாழ்க்கையில குடும்பத்திலும் செய்கிறார்கள், ஊழியத்திலும் செய்கிறார்கள். ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே அந்த வார்த்தையின்படி வந்திருக்கிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் வர்த்தக பண்ணீராக பெருந்த பணியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறாங்க. கர்த்தாவே பிள்ளைகளுடைய காரியங்களின் வேலைகளின் குடும்பத்தாரையும் அது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்துலீங்க நமக்கு நாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.